இயந்திரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிகள் திறப்பு, செல்லாத நோட்டுகளை மாற்ற குவிந்த மக்கள் கூட்டம். அஞ்சலகங்களிலும் குவிந்தது மக்கள் கூட்டம். 1000 ரூபாய் மட்டுமே தரப்பட்டதால் ஏமாற்றம். வருமானத்துக்கு அதிகமாக டெபாசிட் செய்தால் 200% அபராதம். மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. ₹2000 நோட்டுகள் வெளியீடு. புதிய நோட்டின் முக்கிய அம்சங்கள். உத்தரப்பிரதேசத்தில் வேன் மீது மோதிய கண்டெய்னர் லாரி, ஓட்டுநர் உள்பட 8 பேர் பலி. ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு வங்கிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக மக்கள் வங்கிகளில் குவிந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. 500 ரூபாய் நோட்டுகள், 1000 ரூபாய் நோட்டுகளை இன்று முதல் வங்கிகளிலும் அஞ்சலகங்களிலும் மாற்றிக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். குறிப்பாக 500 ரூபாய் நோட்டுகளுக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகளும் 2000 ரூபாய் நோட்டுகளும் தரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரையும் 100 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் புதிய நோட்டுகள் தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த 100 ரூபாய் நோட்டுகள் பெற்றுக்கொண்டு மக்கள் ஏமாற்றம் அடைந்ததாக தெரிவித்துள்ளனர். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இன்றைக்கி பேங்க்கில் தரானோ தான் வந்தோம். 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தது செஞ்சிச்சு. 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் நோட்டு வாங்கிக்கணும். புது நோட்டு கொடுப்பான்னு சொல்லி பேங்க்கு வந்தால் பழைய நோட்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ எதிர்பார்த்தோம் புது நோட்டு தான் வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புது நோட்டு வரும்னு சொல்லி நான் இது வந்துட்டேன். டோக்கன் சொல்கிறாங்க, டோக்கனே வாங்க மாட்டேங்கிறேன். எல்லாருமே டோக்கன் வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. இருக்கிற டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க. மேலும் இந்த நோட்டுகளை மாற்றுவதற்கு அடையாள அட்டை, ஏதாவது ஒரு அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஆதார் அட்டை, குறிப்பாக ஆதார் அட்டை என்பது சிறப்பாக இருக்கும் என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதார் அட்டை நகலை ஏராளமான மக்கள் கொண்டு வந்துள்ளனர். இதற்காக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் மாநகர் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போடப்பட்டுள்ளனர். வரிசையில் காத்திருக்கும் மக்களுடைய கூட்டம் இன்னும் நேரம் அதிகமாக கூட்டமும் அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்த செய்திகளுக்காக சென்னை எழும்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் புவனேஸ்வரி. செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அஞ்சலகங்களிலும் மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அஞ்சலகங்களிலும் மக்கள் குவிந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். புதிய ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் விநியோகப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதலே வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை அலுவலகத்தில் ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து வாங்கி செல்வதற்காக வருகின்றனர். அத்தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை அண்ணாசலில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறை தலைமை அலுவலகத்தில் ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து வரிசை நின்று இந்த நோட்டுகளை வாங்கி செல்வதற்காக இருந்தனர். தற்போது இங்கு வந்து இந்த புதிய நோட்டுகள் இதுவரை வராத காரணத்தால் இங்கு வரக்கூடியவர்களுக்கு 100 ரூபாய் நோட்டை மட்டுமே அவர்களுக்கு இந்த கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் 4000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கு போதுமான தொகை இல்லாத காரணத்தால் தற்போது ஒருவருக்கு 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் வந்து பொதுமக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்ததோடு இங்கு சிறிது சலசலப்பும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் வந்து பழைய நோட்டுகளை வந்து தற்போது ரத்து செய்யப்பட்டதால் புதிய நோட்டுகள் 500 மற்றும் 2000 ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் நேற்று தினமே அனைத்து வங்கிகளுக்கும் மற்றும் அஞ்சல் துறை அலுவலகத்துக்கும் சென்றுவிடும் என்று அவர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது இன்றைய காலமுடைய பணிக்கு செல்வர் கூட விடுமுறை போட்டுவிட்டு தற்போது இந்த பணம் வாங்குவதற்காகவே வந்திருந்தனர். ஆனால் இதுவரை இன்னும் அந்த கூடுதலாக இந்த பணம் வராத காரணத்தால் அவர்கள் பெரும் ஏமாற்றம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எத்தனை 500 ரூபாய் வச்சிங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பணம் தரணும் சொன்னாங்க. நாங்கள் 4000 ரூபாய்க்கு 8500 ரூபாய் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம். கிட்ட போக கவுண்டர் கிட்ட போகும்போது சொன்னாங்க வெறும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ, ஏன்னா எங்களுக்கு இன்னும் கேஷ் வரல, புது நோட்டு இன்னும் வரலன்னாங்க. ஆக எங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த 100 ரூபாய் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நாங்கள் 4000 ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். மிக ஏமாற்றமாக இருக்கிறது.
நார்மலாக 4000 தரேன்னாங்க, ஆனால் இங்கே வந்தால் 1000 மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. 1000 எந்த அளவுக்கு பார்த்தோன்னு தெரில. பெட்ரோல் பங்கில் போனாலும் ஒரே க்யூ அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 4000 கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். 4000 ரூபாய் தராங்கன்னு சொல்லி வந்து லைனில் நின்னா இப்போ 1000 ரூபாய் மட்டும்தான் தரேன்னு சொல்கிறாங்க. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 ரூபாய் வச்சு எப்படிங்க வீட்டு செலவு பார்க்க முடியும்? ஒன்றுமே புரியல. இவ்வளோ மக்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க, வேலைக்கும் போகாமல் பசங்களை சீக்கிரமாக ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா நான் என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல சார். 1000 ரூபாய் வச்சு நான் எவ்வளோ நாள் செலவு பண்ண முடியும்? அதனால் ப்ளீஸ் எப்படியாவது எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, 4000 தர மாதிரி இருந்தால் நாங்கள் இவ்வளோ நேரம் நின்று கூட பிரயோஜனமாக இருக்கணும். மேலும் இந்த அஞ்சல் அலுவலகத்தில் வந்து கூடுதலாக சிறப்பு கவுண்டர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் இங்கு போதுமான அளவில் இங்கு தொகை இல்லாதவர்களால் பொதுமக்கள் தொடர்ச்சி ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா சாலையில் உள்ள அஞ்சல்துறை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் பிரகாஷ். இதேபோல் தில்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் வங்கிகளிலும் மக்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் நின்று படிவங்களை நிரப்பி அவர்கள் செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாற்றி சென்றனர். சில நகரங்களில் புதிதாக அச்சடிக்கப்பட்ட 500 மற்றும் 2000 ரூபாய் வழங்கப்படவில்லை. கொல்கத்தா உள்ளிட்ட சில நகரங்களில் பழைய நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிய வாடிக்கையாளர்கள் உற்சாகத்துடன் சென்றனர். பெரும்பாலான இடங்களில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 2000 ரூபாய் நோட்டுகளே வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு நேற்று முன்தினம் அறிவித்த நிலையில் இன்று முதல் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது. இந்த புதிய 2000 ரூபாய் நோட்டின் முக்கிய அம்சங்களை தற்பொழுது பார்க்கலாம். புதிய 2000 ரூபாய் நோட்டின் அளவு 66 மில்லிமீட்டர் நீளமும் 166 மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவான மங்கள்யான் செயற்கைக்கோளின் புகைப்படம் இந்த ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரதமர் மோடியால் அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மையான இந்தியா திட்டத்தின் சின்னம் இந்த ரூபாய் நோட்டில் உள்ளது. ரூபாய் நோட்டின் முன்பக்கத்தில் வழக்கம்போல் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் புகைப்படமும், ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்ட ஆண்டும் தேவநாகரி எழுத்துக்களால் 2000 ரூபாய் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 45 டிகிரியில் வைத்து பார்க்கும் பொழுது 2000 என்பது தெரியும் வகையில் புதிய பாதுகாப்பு குறியீடு இந்த ரூபாய் நோட்டின் முன்பக்கத்தில் உள்ளது. பார்வையற்றோர் வசதிக்காக ரூபாய் நோட்டின் வலதுபுறத்தில் 2000 என்பதை குறிக்கும் விதமாக 7 கோடுகளும் இடம்பெற்றுள்ளன. மேலும் ரூபாய் நோட்டின் வரிசை எண் புதிய முறையில் சிறியதாக தொடங்கி பெரிய எழுத்துக்களாக முடியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளின் ஏடிஎம்கள் மூலம் நாளை முதல் பணம் பெறலாம் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நாடெங்கும் உள்ள வங்கி ஏடிஎம்கள் நேற்றும் இன்றும் மூடப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் இயங்க தொடங்க உள்ளன. நாளை முதல் ஏடிஎம்கள் மூலம் புதிய ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம். வரும் 18ஆம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஒருவர் 2000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்துக்கு அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அளவு பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் வருமானத்துக்கு அதிகமாக பணம் டெபாசிட் செய்யப்பட்டால் வருமான வரியோடு கூடுதலாக 200% அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணம் பற்றி பல்வேறு விதிமுறைகளை மத்திய அரசு விதித்துள்ளது. ஒருவரது கணக்கில் 1.5 லட்சம் அல்லது 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டால் அது வருமானத்துக்கு குறைவான தொகைதான் என்பதால் அதற்கான ஆதாரங்களை மக்கள் தெரிவிக்க வேண்டியதில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. கூடுதலாக டெபாசிட் செய்யப்படும் பணம் பற்றியும் டெபாசிட் செய்யும் நபர் பற்றியும் வருமான வரித்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் 2.5 லட்சத்துக்கு அதிகமாக டெபாசிட் செய்யப்பட்டால் அதற்கு வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய வருவாய்த்துறை செயலர் வருமானத்தை மீறிய தொகையா என கண்டறியப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு கண்டறியப்பட்டால் வரி விதிப்பதோடு கூடுதலாக 200% அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதேபோன்று தங்கம் மற்றும் நகைகள் வாங்கும்போது பான் கார்டு எண்ணை தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்றும், அவ்வாறு பெற வேண்டுமென நகை வணிகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் குறிப்பிட்டார்.
மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜப்பான் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆண்டு உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் தனி விமானத்தில் பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றார். உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் அந்நாட்டு மன்னர் மற்றும் அதிபர் ஷின்டோ அபி ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். மேலும் முக்கிய வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து தொழில் மற்றும் முதலீட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த பயணத்தின் பொழுது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் வாகன ஓட்டுநர் உள்பட 8 பேர் பலியாகினர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் மீது கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இந்த விபத்தில் இரு வாகனங்களும் நிலை தடுமாறி அருகில் இருந்த நீர்நிலையில் விழுந்தன. இந்த விபத்தில் வேனில் ஓட்டுநர் உள்பட பயணம் செய்த 8 பேர் பலியாகினர். விபத்து நடந்த இடத்துக்கு மீட்புப் படை விரைந்தது. இந்த விபத்து குறித்து கான்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஊக்குவிப்பு, பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்காமல் கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்குவிப்பதால் கருப்பு பணம் மேலும் பாதுகாக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் நாடு தழுவிய பிரச்சார பயண தொடக்க விழாவில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் கலந்து கொண்டார். நாட்டில் உள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக அப்பொழுது தெரிவித்த அவர், பெரிய நிறுவனங்கள் பதுக்கிய கருப்பு பணத்தை ஏற்கனவே முதலீடு செய்துவிட்டதாக குறிப்பிட்டார். இதுபற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மேலும் அதிக நிதியை ஒதுக்கி வருவதாகவும் அப்பொழுது அவர் மேலும் தெரிவித்தார். നമ്മുടെ രാജ്യത്തിലെ കോർപ്പറേറ്റുകൾക്കും വൻകിട മുതലാളിമാർക്കും ചെയ്യുന്ന സഹായം നോക്കണം. ഓരോ ബജറ്റ് നോക്കിയാൽ ശരാശരി 5 ലക്ഷം കോടി രൂപയുടെ സഹായം കോർപ്പറേറ്റുകൾക്ക് ചെയ്യുകയാണ്. കള്ളപ്പണം പ്രത്യേക രീതിയിൽ കൈകാര്യം ചെയ്യുന്നുണ്ട്. ആ രംഗങ്ങളിലൊന്നും കൈവെക്കാൻ ഇന്ത്യ ഗവൺമെന്റ് തയ്യാറായിട്ടില്ല. சென்னையில் பொதுமக்கள் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் வகையில் ரிசர்வ் வங்கியில் 8 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஏராளமானோர் பழைய நோட்டுகளுக்கு பதில் புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இந்த நிலையில் நேற்று வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலானோர் பணத்தை மாற்ற முடியாமல் தவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதலே வங்கிகளில் மக்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியில் நேரடியாக பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலையில் இன்று காலை முதலே மக்களின் கூட்டம் ரிசர்வ் வங்கி முன்பாக அலைமோதி கொண்டிருக்கிறது. இதற்காக பணத்தை மாற்றுவதற்காக ரிசர்வ் வங்கியில் 10 சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு நபர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மட்டுமே புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாகவும் மற்றபடி 50 ரூபாய், 100 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகளாகவும் சில்லறைகளாக அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பெரும்பாலானோர் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் நிலையில் தங்களுக்கு அதிகப்படியான பணத்தை மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் காத்தால 8:30 வந்தேன். 10 மணிக்கு விட்டாங்க உள்ள. அவங்க ப்ராசஸர் எல்லாம் பண்ணிட்டு உள்ள போனால் 10,000 ரூபா எடுத்துட்டு வந்தேன் மாத்தலான்னு. 4,000 ரூபா தான் தந்தாங்க, அதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொன்னாங்க. சரி, 10 நாளைக்கு வந்து 4,000 ரூபா போதுமான செலவு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாங்கலான்னு வந்துடும். காலையில் 8:30 வெயிட் பண்ணுறேன், இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கு ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்தா தான் கொடுக்குறாங்க. அதுவும் 4,000 பத்தாது. 10,000 அட்லீஸ்ட் 10,000 கொடுத்தா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ரிசர்வ் வங்கியில் பணத்தை நேரடியாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலையில் ஏராளமான கூட்டம் வந்திருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை ரிசர்வ் வங்கியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்யது. சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் உள்ள பிற நகரங்களில் உள்ள வங்கிகளிலும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கி மற்றும் அஞ்சலகங்களில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
காஞ்சிபுரம் உட்கோட்டத்தில் உள்ள 70 வங்கிகள், 14 அஞ்சலகங்கள் ஆகியவற்றில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளதாக துணை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கிகளில் தனியாக புதிய கூடுதல் கவுண்டர்கள் திறக்க ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியதால் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்களின் இதர வங்கி பணிகள் ஏதும் தடைபடாது எனவும் வங்கி மேலாளர்கள் தெரிவித்தனர். வாடிக்கையாளர்கள் சிரமம் இல்லாமல் கூடுதலாக கவுண்டர்கள் திறக்கப்பட்டு சேவை செய்ய இருக்கிறோம். பொதுவாக 3-4 கவுண்டர்கள் இயங்கும். இன்றைக்கு 10 கவுண்டர்கள் வரையும் நாங்கள் பண பரிவர்த்தனைக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் நோட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 4 கவுண்டரும், நான் எப்போதும் உள்ள வாடிக்கையாளர் சேவை செய்வதற்கு கூடுதலாக 2 கவுண்டர்களும் திறக்கப்பட்டுள்ளது. 8,000 பணம் இருக்குது. மிஸ்ஸஸ் பேரில் 4,000 ரூபாய், எம்எல்ஏ 4,000 ரூபாய் இருக்குது. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கோம். இன்றைக்கு 4,000 ரூபாய் எடுக்க முடியும், நாளைக்கு 4,000 ரூபாய் எடுக்க முடியும், 4,000 ரூபாய் எடுக்க முடியும். எனக்கு தேவைக்கான பணத்தை இப்போது இருக்குது, பணம் இருக்குது, எடுத்து செலவு பண்ண முடியல. ஏன்னா வி ஆர் டிமாண்டட் ஃபார் ஒரு நகை வாங்கணும், ஒரு திங்ஸ் வாங்கணும், எதுவும் பண்ண பண்ணல, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வாங்கணும், பண்ண முடியல. அதுதான் கஷ்டம், பட் சிஸ்டம் இஸ் வெரி குட். நாமக்கல்லில் டாக்டர் சங்கரன் சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இன்று காலை முதல் மக்கள் திரளாக வந்து கொண்டிருந்தனர். செல்லாத நோட்டுகளை மாற்றித்தர உரிய படிவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் அந்த சாலையின் வழியாக கனரக வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டது. இந்த ஸ்கீம் ஒரு நல்ல ஸ்கீமுங்க. இதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி மக்களுக்கு ஒரு நல்ல அருமையான திட்டங்க. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இங்கே அவ்வளோ ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. ஆனால் போலீஸ்னோட அரேஞ்ச்மெண்ட் நல்ல திறமையாக, நல்லா பொதுமக்களுக்கு இடையூறுலாத நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க சார். தற்பொழுதைய செய்தி. நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தற்பொழுது டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசி வருகிறார். வங்கியில் பணம் செலுத்துவோரிடம் பணம் கேட்கப்பட மாட்டாது என்பது உள்பட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். And now the state government is looking actively towards casinos which are again proving to be volatile. So do we have any, as a government have got any proper tenable policy, economic policy for Goa state? You see, all I can say is that these are matters for the state government to handle. But as far as the mining in Goa is concerned, I think a lot of restrictions which have taken place have now been lifted. And therefore that part of the economy should go get moving. Yeah, please. Vitt Mantri ji, this is Suresh Bhatevara representing Lokmat from Mumbai, Maharashtra. मैं आपसे एक बात पूछना चाहता हूं कि जीएसटी काउंसिल की मीटिंग डिफर हो चुकी है और जो ड्यूएल कलेक्शन के बारे में ब्लॉकेड तैयार हो गया है, तो आपने अभी एक कंसेंसस की बात कही, वो कंसेंसस कहीं रुक गया है और जो आने वाली 24-25 तारीख की मीटिंग है उसमें क्या ये हो पाएगा या जीएसटी कुछ समय के लिए और डिफर हो जाएगा, क्या लगता है? देखिए, बहुत ज़्यादा डिफर की गुंजाइश इसलिए नहीं है कि हमारा पूरा प्रयास है कि ये 1 अप्रैल से लागू हो. ये भी आप मद्देनजर रखें कि 16 सितंबर 2017 अंतिम डेट है, उससे पहले लागू होना ही है. अगर उससे पहले लागू नहीं होगा तो राज्य फिर आगे जाकर टैक्स इकट्ठा नहीं कर पाएंगे और इसलिए बहुत ज़्यादा गुंजाइश निर्णय को आगे लटकाने की नहीं है. ड्यूअल कंट्रोल का एक विषय बचा हुआ है, 10 विषय ऑलरेडी सॉर्ट आउट हो चुके हैं. और திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 4 அடி உயரமுள்ள பெருமாள் மற்றும் அம்மன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டம் உத்தமசேலி என்ற இடத்தில் மணல் அள்ளப்பட்ட நிலையில் 10 அடி ஆழத்தில் 4 அடி உயரமுள்ள பெருமாள் சிலையும் உடைந்த நிலையில் அம்மன் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சிலைகளை கைப்பற்றி தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சிலைகள் எந்த ஆண்டை சேர்ந்தவை என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த பகுதியில் பல்வேறு பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்படுவதால் இதனை முழுமையாக ஆராய்ச்சி செய்து புதைக்கப்பட்டுள்ளவற்றை கண்டுபிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணல் குவாரிய நடக்கிறதுனால மண் பறிக்க போற பாத்தீங்கன்னாக்கா அந்த கிட்டாச்சியிலிருந்து சிக்கிருக்கு. சிக்கினதை வந்து தொல்பூர் ஆராய்ச்சிக்கு வந்து தகவல் கொடுத்தோம். இதை வந்து மேலதிகாரியம் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இடத்த சிலை வந்து தொல்பூர் ஆராய்ச்சி மையத்தை கொண்டு போயிருக்காங்க. அம்மன் சிலை அந்த பெருமாள் சிலை தான் எங்களுக்கு இதாக தெரியுது, மீதி சிலை வந்து எங்களுக்கு அடையாளமும் தெரியல.
நாகப்பட்டினம் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 11 வீடுகள் எரிந்ததில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. நாகப்பட்டினம் மாவட்டம் தாமரை மேல்கரையில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் வேல்முருகன் என்பவரது வீட்டில் தீப்பிடித்தது. கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய தீ மளமளவென அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியது. தீ பற்றி கொண்டதை அறிந்து மக்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் காயமுற்ற சார்லஸ் நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே தீ விபத்தால் வீடுகளை இழந்த மக்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அணுக்கரு ஆய்வு நடுவம் மற்றும் இந்திய கதிரியக்க உயிரியல் சங்கம் இணைந்து நடத்தும் புற்றுநோய்க்கான புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு பற்றிய 3 நாள் பன்னாட்டு மாநாடு நேற்று தொடங்கியது. சென்னைக்கு அருகில் உள்ள காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய கதிரியக்க உயிரியல் சங்க தலைவர் டாக்டர் மதுபாலா தலைமையில் நேற்று மாலை தொடங்கிய மாநாட்டில் 20க்கும் அதிகமான நாடுகளின் விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மனித வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வழிமுறைகள் மற்றும் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சியில் புதிய வழிமுறைகளை கண்டறிதல் ஆகியன பற்றி மாநாட்டில் கலந்துரையாடப்படுகிறது. இந்த 3 நாள் மாநாட்டில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பிரபீர் பக்ஷி உள்ளிட்ட பேராசிரியர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டுள்ளனர். 20 நாடுகளிலிருந்து சயின்டிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஃபிசிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. அது போக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். எல்லாருமே சேர்ந்து நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலையும் இருக்கிற கேன்சர் புற்றுநோய்க்குரிய கண்டுபிடிப்புகளுடைய இதையும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது கண்டுபிடிப்பு என்ன மாதிரிலாம் பண்ணலாங்கிறதுக்காக பண்ண இந்தியன் சொசைட்டி ஃபார் ரேடியேஷன் பயாலஜிஸ்டாக கூட சேர்ந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்திட்டு இருக்கோம். இதில் 26 கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்து சில பார்ட்டிசிபேட் திருச்சி மாவட்டம் திருவள்ளரை செங்கமலவள்ளி தாயாருக்கு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் 6வது தலமான திருவள்ளரை அருள்மிகு புண்டரிகாச பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நம்பெருமாள் மற்றும் ரெங்கநாச்சியார் தாயாருக்கு டோலோற்சவம் எனப்படும் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நம்பெருமாளுக்கான ஊஞ்சல் உற்சவம் கடந்த மாதம் 30ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் செங்கமலவள்ளி தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. ஊஞ்சல் உற்சவத்தை ஒட்டி நேற்று மாலை மூலஸ்தானத்திலிருந்து தாயார் பள்ளக்கில் புறப்பட்டு ஊஞ்சல் மண்டபம் வந்தடைந்தார். மண்டபத்தில் உற்சவம் கண்டருளிய தாயாரை திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் இங்கிலாந்து அணி ரன் குவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். லிபியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசமிருந்து முக்கிய பகுதியை தீவிர சண்டைக்கு பிறகு ராணுவத்தினர் மீட்டனர். லிபியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றிய பகுதிகளை மீட்கும் வகையில் அமெரிக்க படைகள் உதவியுடன் ராணுவம் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது. சிர்தே நகரை முழுமையாக மீட்க ராணுவம் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பல்வேறு வியூகங்களை வகுத்து சண்டையிட்டு வரும் ராணுவத்தினர் அண்மையில் பிறகு அல்மனாரா, கம்போ உள்ளிட்ட பகுதிகளை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்டனர். இதனையடுத்து கிசா பஹாரியாவை மீட்ட ராணுவத்தினர் ஐஎஸ் தீவிரவாதிகளை விரட்டியடித்தனர். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகள் வசமிருந்த அரசு கட்டடங்களை அவர்கள் மீட்டனர். ஒன்றுமறியா மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ராணுவத்தினர் கவனமாக தாக்குதல் நடத்தி வருவதால் சிர்தேவை முற்றிலும் மீட்கும் முயற்சி தாமதமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்புக்கு 442 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்கிறது. இரு அணிகளும் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் சௌராஷ்டிரா கிரிக்கெட் திடலில் நேற்று தொடங்கியது. இந்த திடலில் முதல் முதலாக டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் களமிறங்கியது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 311 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணி மேலும் 2 விக்கெட்டுகளை இழந்தது. சிறப்பாக விளையாடி சதம் அடித்த மொயின் அலி 117 ரன்களில் ஆட்டமிழந்தார். பெயர்ஸ்டோ 46 ரன்களில் ஆட்டமிழந்தார். சற்று முன் வரை இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்புக்கு 442 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிகள் திறப்பு, செல்லாத நோட்டுகளை மாற்ற குவிந்த மக்கள் கூட்டம். அஞ்சலகங்களிலும் குவிந்தது மக்கள் கூட்டம். 1000 ரூபாய் மட்டுமே தரப்பட்டதால் ஏமாற்றம். வருமானத்துக்கு அதிகமாக டெபாசிட் செய்தால் 200% அபராதம். மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. 2000 ரூபாய் நோட்டுகள் வெளியீடு, புதிய நோட்டின் முக்கிய அம்சங்கள். உத்தரப்பிரதேசத்தில் வேன் மீது மோதிய கண்டெய்னர் லாரி, ஓட்டுநர் உள்பட 8 பேர் பலி. இத்துடன் வேந்தரின் இளங்கதர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.